ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடி வாட்டர் லைன் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோங்க. தமிழகத்தில் மே 24 பிறகு முழு ஊரடங்கு நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன்னா இதை மருத்துவ வல்லுநர்கள் குழு முதல்வருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக அதை வந்து முதல்வர் செவிசாய்ப்பார். அதனால் முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் மொத்தம் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம், ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தணும். லாக்டவுன் மே 10 ஆரம்பித்தாங்க. இதில் மக்கள் பலர் அதிக அளவில் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு சில தளர்வுகளை அறிவித்தாங்க. அதை தவறாக பயன்படுத்தி மக்கள் மிஸ்யூஸ் செஞ்சாங்க. இதில் கடுப்பான முதல்வர் மருத்துவ வல்லுநர்கள் குழு மற்றும் ஆட்சியாளர்களுடன் கலந்து பேசி இந்த ஊரடங்கை நீட்டிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த விதிகளை தீவிரப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. இதனால் சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள், காய்கறி கடைகள், பழக்கடைகள் இது எல்லாமே திறந்து வைத்திருக்க நேரம் மிக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த விதிகள் எல்லாமே சட்டப்பூர்வமாக யாராச்சும் வெளியில் தெரிஞ்சாங்கன்னா அவங்கள மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, June 2 வரைக்கும் இந்த முழு ஊரடங்கு நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தகவல் வந்திருக்குது.